அப்பா எவ்ளோ சீரியஸா இருக்கோ நீங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ இதுல என்னமா காமெடி இருக்கு பொண்ணு கொடுக்கிறது நம்ம குடும்பம் பொண்ணை எடுக்கிறது சின்னதுர குடும்பம் கழுத்தை நீட்டுறது நம்ம பொண்ணு தாலி கட்டுறது அவங்க பையன் இதெல்லாம் ஏற்கனவே பேசி முடிவு பண்ண கல்யாணம் தானே ஏற்பாடெல்லாம் கடகடா நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த கல்யாணத்தை இது என்ன மினி பஸ்ஸா அப்படியே கையை காட்டி நிக்க வைக்கிறதுக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் போயிட்டே இருக்கும் யாராலையும் நிறுத்த முடியாது மாப்பிள்ள யாரு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான் துர்கா வந்து அவ தங்கச்சியை கட்டி வைப்பேன்னு சவால் விட்டாலும் சரி அந்த பையன் மசிய மாட்டான் மனசு மாற மாட்டான் வசந்தி கழுத்துல தாலி கட்டியே தீருவான் அப்படி அவன் உறுதியா இருக்கான் அப்புறம் என்ன நமக்கு கவலையே இல்லை கவலையை விட்டு தள்ளுங்க அப்படி எல்லாம் அலட்சியமா இருக்க முடியாதியா கூப்பிடு அந்த சின்னதுரைய அந்த கயல் கழுத விஷயத்துல இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும் இத பாரு சூரம் இதுக்கெல்லாம் போய் எதுக்கு அந்த பெரிய மனுஷனை கூப்பிடுற யோ அந்த ஆளு தானே பொண்ணை பெத்தவன் அவனை தானே கூப்பிடணும் அவனை விட்டுட்டு யார கூப்பிடுறது போடியா போன போன் போடுறது முக்கியம் இல்ல இப்ப நான் சொல்றது கேளு என்ன அதாவது ஒரு வெள்ளரிக்காய் சீவறதுக்கு வீச்சருவா இருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இத அந்த கிறுக்கி ஏதோ கிறுக்கி வச்சுட்டு போயிட்டா அதுக்காக நமக்கெல்லாம் கிறுக்கு பிடிக்கணுமா நமக்கு நம்ம காரியம் தான் முக்கியம் வீரியம் முக்கியம் இல்லை நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்து புகுந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமா வாழணும் இத பாரு நீ இப்ப போய் அவங்க வீட்டுல உங்க பொண்ணு அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு பேசுனேன்னு வச்சுக்க அது வாக்குவாதம் முத்தி அது சண்டை சச்சரவு தான் போய் முடியும் நான் சொல்றேன் தயவு செஞ்சு கேளு தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு என்ன பாரு மணி பத்தாகுது டிஃபன் கூட செய்ய மொட்டை மாடியில் வந்து நிக்கிறீங்க கீழே வா வந்து டிஃபன் பண்ணி போடு மேடம் பொதுவா இந்த மாதிரி போஸ்டர்ல தியேட்டர்ல நைட் ஷோ விட்டதுக்கு அப்புறம் மிட் நைட்ல 1:30 மணிக்கு மேல 3 மணிக்கு உள்ளதான் ஓட்டுவாங்க ஏன்னா யார் கண்ணிலையும் படம் ஓட்டணும் அப்புறம் இது ரொம்ப சின்ன ஊர் பாருங்க அதனால அந்த டைமுக்கு எந்த ஒரு டீ கடையும் ஒரு சின்ன பெட்டி கடை கூட திறக்க வாய்ப்பு இல்லை அதனால போஸ்டர் ஓட்டுனவன யாருமே பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஆறுமுகம் இந்த ஊர்லயே இந்த மாதிரி ஒரு போஸ்டரை பிரிண்ட் பண்ண வாய்ப்பே இல்லை பக்கத்துல இருக்கிற பர்கூர்லயோ இல்லனா திருப்பத்தூர்லயோ தான் இந்த போஸ்டரை பிரிண்ட் பண்ணிருக்கணும் ஆமா மேடம் கண்டிப்பா லோக்கல்ல பிரிண்ட் பண்ணிருக்க முடியாது நம்ம வைக்கோல் வைக்கல வைக்கோல்ன்ற ஹலோ புண்ணாக்குன்னு சொல்லலன்னு சந்தோஷப்படு என்ன தலை இருக்க வாழ ஆடுது தலை ஆடுனா நீ தாங்க மாட்ட என்ன டிஎஸ்பி ஊரு புறவன் தங்கச்சியும் எவனோ ஒருத்தனும் நெருக்கமா இருக்கிற போஸ்டர் சும்மா பரபரப்பா கிளுகிழுப்பா கலகலப்பா கண் கொள்ள காட்சியா இருக்குது சும்மா சொல்லக்கூடாது உன் தங்கச்சி சும்மா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா நீ எல்லாம் ஒரு மனுஷனு கேளுங்க இவன இதே கேள்விய உன் தங்கச்சி கிட்ட கேட்க வேண்டியதானே நீ எல்லாம் ஒரு மனுஷன்னு எவனோ ஒருத்தனோட ஜாலியா இருக்கிறத போட்டோ எடுக்கிறது கூட தெரியாம அப்படி ஒரு இது நீ நினைக்கிற மாதிரி என் தங்கச்சி எவனோடையோ எப்படியோ இல்ல மயங்கி விழுகிற மாதிரி நடிச்ச ஒரு அயோக்கிய ராஸ்கலுக்கு ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு உதவ போய் அநியாயமா இப்படி ஒரு நிலைமைக்கு ஆள் ஆயிட்டான் நீ சொல்றத நான் நம்பலாம் ஆனா ஊர் நம்புமா நம்பவே நம்பாது டிஎஸ்பியோட தங்கச்சி இப்படி ஒரு கெட்டவண்ண ஊரே காரி தூன்னு துப்புது கபார் நீ ப்ராசிட் கேஸ்ல மாட்டினப்பவே இவங்க உன்ன டீசெண்டா ஹேண்டில் பண்ணாம அடிச்சு துவச்சு அன்றாயரோட நடு ரோட்ல தர தர இழுத்துட்டு போயிருந்தாங்கன்னா ஊரே உன் மூஞ்சில காரி துப்பி இருக்கும் டிவிலயும் பேப்பர்லயும் உன் முகர கட்டையே காமிச்சிருப்பாங்க ஓவர் நைட்ல நீயும் ஃபேமஸ் ஆயிருப்ப அப்படி இல்லாம உன்னை விட்டு வச்சாங்கல்ல ஜஸ்ட் நீ மிஸ் ஆயிட்ட என்ன எஸ்ஐ என்ன ஓவரா வாசிக்கிற இங்க பார் நான் ஒண்ணு ஓவரா வாசிக்கல நீ தான் கீழ்த்தரமா தர டிக்கெட் அளவுக்கு யோசிக்கிற உன் லெவல் தெரியாம டபுள் கேம் ஆடுற ஆட்டங்காளி ஆள்காளின்னு ஆக போற பாரு
என்ன காலி பண்ண, புதுசா ஒருத்தன் பிறந்து வரணும். டேய், பிறந்து வளர்ந்து உன் முன்னாடி நிக்கிறேனே தெரியல? ஆணவம், அகம்பாவம், அலட்சியம், திமிரு, தெனாவட்டு, ஈகோ, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் அடியோட வேற அறுத்து துவம்சம் பண்ண வந்தவதான் இந்த துர்கா. ஏய், யார பார்த்து டே போட்டு பேசுற? டேய், அட உன்ன பார்த்து தான்டா. ஏய், நீயும் டே போட்டு பேசுறியா? ஏய், நான் என்ன உன டி போட்டு பேசட்டுமா? ஆனா அது உனக்கு அவ்வளவா நல்லா இருக்காது, ஒரு மார்க்கமா இருக்கும், பரவாயில்லையா? ஏய் துர்கா, உன் குடும்பமான காத்துல பறக்க போகுது. உன் தங்கச்சியோட யோகிதை ஊரே நாருது. இவ்வளவும் நடந்தோம், உன் ஆணவம் அடங்கலையா? அது ஆணவம் இல்ல, நெஞ்சில நேர்மைய சுமந்துகிட்டு இருக்கிற கம்பீரம். என்னங்க மேடம், நேர்மையை பத்தி எறும்புகிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? ஏய் எஸ்ஐ, அட சும்மா கத்தாதையா, காதெல்லாம் கொய்யுங்குது. இவ்வளவு நடந்து உனக்கு புத்தி வரல? யோ, அதத்தையே அவங்களும் கேக்குறாங்க. துர்கா, உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன். யோ, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத, உன்னால துர்கான்னு பேப்பர்ல வேணா எழுதி அழிக்க முடியும், அவ்வளவுதான். துர்கா, நான் யார எதிரியா நினைக்கிறேனோ அவங்கள நாசமாக்க எவ்வளவு கீழே இறங்கவும் நான் தயங்க மாட்டேன். ரோட்டோரமா ஒருத்தனை மயங்கி விழுற மாதிரி நடிக்க வச்சு உன் தங்கச்சி யதார்த்தமா தாங்கி பிடிக்கும் போது இன்னொருத்தனை வச்சு போட்டோ எடுக்க சொல்லி அந்த போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்டி, இதெல்லாம் செஞ்சது யார் தெரியுமா? வேற யாரு, நீதான். ஆச்சரியமா இருக்கே, நான் தான் தெரியுமா? இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் உன்னை தவிர வேற யார் செய்ய வைக்கல? அட மேல சொல்லுப்பா. ஐடியா என்னோடது, அது ஆளுகளை வச்சு ஆக்டிவேட் பண்ணது, வேற யாரும் இல்ல, உன் தாய் மாமா சின்னதுரை தான். நாசமா போச்சு, ரெண்டு குடிகட்டவனும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? இத நான் எதிர்பார்த்ததுதான். சின்னதுரை கிட்ட சிக்கிக்கிட்டு சீரழிஞ்ச நீ இனிமே என்கிட்ட சிக்கிக்கிட்டு சீரழிய போற பாரு. யோ வக்கியோளு, எங்க டிஎஸ்பிக்கு சிக்கி சீரழியதெல்லாம் பழக்கம் இல்ல, விரல வச்சு விசில் அடிச்சுதான் பழக்கம். அவ்வளவு கெத்து, யாரு கெத்து யாரு வெத்துன்னு போக போக தெரியும். உன் காக்கி சட்டையை காட்டாம விட மாட்டேன், பாத்துக்கோ. யோ, இங்க பாரிய, அதெல்லாம் அழுக்கானா வாஷ் பண்ணி அவங்க போட்டுப்பாங்க. நீ ஏன் கழட்டுற கழட்டுறங்கிற? ஏன் நீ வேற ஏதாவது துவச்சி அயன் பண்ண போறியா? அந்த வேலை ஒரு பாக்குறியா? ஐயோ ஐயோ, சரி சரி, நல்லா சரி. இதுவே உன் கடைசி சிரிப்பா இருக்கு. ஆமா, கார் ஆக்சிடென்ட்ல அனாதை ஆயிட்டதா சொல்லி உன் வீட்டுல ரெண்டு குழந்தைய வச்சிருக்கீங்களே, அவங்களுக்கும் உனக்கும் என்ன உறவுன்னு இந்த ஊருக்கு தெரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஊரே உன்னை பார்த்து சிரிக்கும். உன் தங்கச்சிய விட நீதான் கெட்டவன்னு உன்னை பார்த்து இந்த ஊரே காரி துப்பணும். நான் இந்த போலீஸ் உத்தியோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சட்டத்துக்கு அடங்காத கொடூரமான கொலைகாரங்களை சுட்டு தள்ளினவதான் இந்த துர்கா. திருநெல்வேலி ஜில்லாவிலேயே என் பேரு என்கவுண்டர் துர்கா தான். நீ கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு உண்மைய பொய்யாவும் பொய்ய உண்மையாவும் கோர்ட்ல சொல்லலாம், ஆனா முடிவு எடுக்க வேண்டியது, தீர்ப்பை எழுத வேண்டியது நீ இல்ல, நீதிபதிதான். உனக்கோ உன் கருப்பு கோட்டுக்கோ சுடுற அதிகாரம் கிடையாது. ஆனா சுடுற ஒரே அதிகாரம் இந்த காக்கி சட்டைக்கு தான் உண்டு. ஒரே ஒரு புல்லட் போட்டேன்னு வச்சுக்கோ, போயிடுவேன். போடா, என்கவுண்டர்ல உன்னை போட்டுடுவேன். போடா, போ.
ஸ்டேஷன்ல இருந்து வர வழியில அந்த பக்கில் எங்களை வழி மறிச்சு பம்ப கிடக்குறாமா. அவனும் அந்த சின்ன துரையும் திட்டம் போட்டுதான் ஷைலு இந்த மாதிரி போட்டோ எடுத்து போஸ்டர் போட்டோன்னு என்கிட்டே திமிரா பேசுறாமா. அவன் பேசுனது எல்லாத்தையுமே அவனுக்கே தெரியாம என் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதையே அவன் ஒப்புதல் வாக்கு மூலமா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி அவனையும் சின்னத்துறையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடலாம் மேடம். அப்படியெல்லாம் அவசரப்பட்டு அவனுங்களை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ண கூடாது ஆரம்பம். ரெக்கார்டட் வாய்ஸ் ஏன் வாய்ஸ் இல்ல, எவனோ ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட வச்சு ஏன் வாய்ஸ்ல பேச வச்சு போலீஸ்ல போய் கேஸ் போட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அவன் ஜட்ஜு கிட்ட சொன்னா நம்ம கேஸ் நிக்காத ஆரம்பம். அவன் சாதாரண கிரிமினல் இல்ல, பக்கா கிரிமினல், அதுலயும் சட்டம் படிச்ச கிரிமினல். துர்கா, அந்த வக்கீல் ரொம்ப மோசமான ஆளுமா, அவனோட எதுக்குமா வீண் வம்பு, நம்ம ஒதுங்கி போறதாமா நல்லது. மா, அப்படியெல்லாம் ஒதுங்கி போக முடியாதுமா. அப்படி ஒதுங்கி போனா ஒரேடியா ஒதுக்கிட்டு ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடுவானுங்க. அவங்க எப்படியோ போயிட்டு போறாங்கம்மா, விட்டு துர்கா. இல்லம்மா, அவங்களால அப்படி விட முடியாது. அடுத்ததா அவங்க குறியே நம்ம வீட்டு குழந்தைங்க தான். என்ன அருமகம், குழந்தைங்களை குறி வைக்கிறாங்களா, என்ன சொல்றீங்க? ஆமாமா, குழந்தைங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு ஏதோ பெருசா பண்ண போறானுங்க. என்னமா இது, நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்களா? எப்படிமா நம்மள நிம்மதியா இருக்க விடுவானுங்க? அவனுங்களுக்கு தான் யார் நிம்மதியா இருந்தாலும் பிடிக்காதே. அவங்கள உள்ள தள்ளாம நம்ம ஓய கூடாது மேடம். ஆமா அறிமுகம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அந்த ரெண்டு குழந்தைங்களையும் என் சொந்த பேர குழந்தைங்களா தான் நினைச்சு வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். இவங்கள வளர்த்து ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா எனக்கு அந்த குடுப்பணம் இல்லம்மா. நம்மளால அந்த குழந்தைங்களுக்கு ஆபத்து வரும்னு தெரியும் போது நம்ம கூட அவங்கள வச்சிட்டு இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லம்மா. அந்த குழந்தைங்களை ஒப்படைக்க வேண்டிய இடத்துல அவங்கள ஒப்படைக்கிறதாமா நல்லது. மா, ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில நம்ம சுவாதிக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. அவ ஊரு திருச்சிங்கிறத தவிர வேற எதுவும் அவளுக்கு தெரியாதுமா. பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்து பாத்துட்டோம், இதுவரைக்கும் குழந்தைகளை கேட்டு யாரும் ஒரு போன் கால் கூட பண்ணலையே. இந்த நிலைமையில குழந்தைகளை யார்கிட்ட ஒப்படைக்கிறது? அவனுங்களுக்கு பயந்துகிட்டு நீங்க ஏமா குழந்தைகளை வேற இடத்துக்கு அனுப்ப முயற்சி பண்றீங்க? குழந்தைங்க எங்கேயே இருக்கட்டும். நான் குழந்தைங்களை வீட்டை விட்டு அனுப்புறத பத்தி யோசிக்கவே இல்ல ஆறுமுகம். அவனுங்களை ஒரு வழி பண்றது எப்படின்னு தான் யோசிக்கிறேன். அம்மா தான் தேவையில்லாம இதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க தைரியமா இருங்கம்மா, குழந்தைகளுக்கு எதுவும் நடக்காம மேடம் பாத்துப்பாங்க. அப்போ நான் கிளம்புறேம்மா. சரி, வரேன் மேடம். வாங்க. ராஜதுரை. சொல்லுங்க தாத்தா. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்னப்பா இன்னைக்கு நீ இழுக்கற? ஏதாவது முக்கியமான நாளா? ரொம்ப முக்கியமான நாள். ரொம்ப முக்கியமான நாளுங்கறீங்க, எனக்கு ஞாபகமே இல்லையே தாத்தா. என்னப்பா இப்படி சொல்ற? இன்னைக்கு நம்ம கயலோட பிறந்த நாள். கயலோட பிறந்த நாளா? ச்சே, எப்படி மறந்தனே தெரியல தாத்தா. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி பொங்கலை விட கையலோட பிறந்தநாள தானே நாம கிராண்டா கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி மறந்தனே தெரியல தாத்தா. தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் அவ பிறந்த நாளையே மறந்துட்டியா? இல்ல தாத்தா, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி விடு, இத கொண்டு போய் கையல் கிட்ட பிறந்த நாள் பரிசுன்னு சொல்லி அவளை மனசார வாழ்த்திட்டு வாப்பா. சரிங்க தாத்தா. இது என்ன ரெண்டு சாரி இருக்கு? அந்த வீட்டுல நம்ம கயல் மாத்திரம் இல்ல, கயல் வயசுல இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, ஒண்ணு நம்ம வீட்டுல இருந்து வாழ போன பொண்ணு, இன்னொன்னு நம்ம வீட்டுக்கு வாழ வரப்போற பொண்ணு. ரெண்டு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு ஒரே ஒரு சேலையோட போய் நின்னா அது நல்லாவா இருக்கும். பர்த்டே நம்ம கயலுக்கு மட்டும்தானே? இருக்கட்டும், ஆனா அந்த வீட்டு பொண்ணுக்கும் சேர்த்து தானே சேலை கொண்டு போய் கொடுக்கணும், அதுதானப்பா முறை.
நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, கொண்டு போய் கொடுத்துட்டு வாப்பா. சரிங்க தாத்தா. ராஜதுரை, ஏதோ கிளம்பணும் போனோம் சேலையை கொடுத்தோம்னு இல்லாம கட்டிக்க போற பொண்ணுகிட்ட அப்படியே நாலு வார்த்தை பேசிட்டு வாப்பா. என்ன தாத்தா பேசுறது? அட, சும்மா பேசிட்டு வாப்பா. நாங்கெல்லாம் அந்த காலத்துல உங்க பாட்டி கிட்ட பேசாத பேச்சா அதெல்லாம் ஒரு காலம். சரி சரி, நீ கிளம்பு. சரிங்க தாத்தா. தாய் வீடு, தாய் வீடு. சார், லாயர் சந்தன பாண்டியன் நடு ரோட்ல என்ன வழி மறிச்சு என்னெல்லாம் பேசிருக்கான்னு பாருங்க சார். எல்லாம் ஒரு மனுஷன்னு எவனோ ஒருத்தனோட ஜாலியா இருக்கிறத போட்டோ எடுக்கிறது கூட தெரியாம அப்படி ஒரு இது. ஏய் துர்கா, உன் குடும்பமான காத்துல பறக்க போகுது. உன் தங்கச்சியோட யோகிதை ஊரே நாருது. இவ்வளவும் நடந்தோம் வானம் அடங்கலையாண்ணும். உன் தங்கச்சியை விட நீதான் கெட்டவண்ணு. உன்னை பார்த்து இந்த ஊரே காரி துப்பணும் சார். கேட்டீங்கல்ல சார், அந்த லாயர் பேசும்போது எஸ்ஐ ஆறுமுகம் அவனுக்கே தெரியாம மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. நான் ஒரு டிஎஸ்பின்னு கூட பார்க்காம எவ்வளவு டேரிங்கா அந்த மிரட்டி இருக்கான்னு பாத்தீங்களா? காக்கி சட்டைக்கும் கருப்பு கோட்டுக்கும் எப்போது நடக்கிறது தானேமா? எந்த வக்கீல் போலீஸ மதிச்சிருக்கான்? இந்த வக்கீல் மதிக்கிறதுக்கு என்ன சார் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? வேற என்னமா பண்றது? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எந்த விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்படுறதோ ஆத்திரப்படுறதோ அவசரப்படுறதோ கோவப்படுறதுலயோ எந்த பிரயோஜனமும் இல்லமா. அதுக்காக அவ என்ன பண்ணாலும் நான் ஒதுங்கி போகணுமா சார்? நான் உங்களை ஒதுங்கி போக சொல்லல, பொறுமையா போக சொல்றேன். எதுக்கு சார் பொறுமையா போகணும்? அதுவும் இல்லாம எத்தனை தடவை பொறுமையா போகிறது? 99 தடவை பொறுமையா போறது பெரிய விஷயம் இல்ல, 100வது தடவையும் பொறுமையா போகணும். இல்லன்னா 99 தடவை பொறுமையா போனதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும்ல சார். அவன் என்ன அடிக்க கைய ஓங்குறான் சார். கை ஓங்கினவன தடுத்துக்க கூடாது, அடிக்க விட்டுருக்கணும் சார். என்ன சார் சொல்றீங்க? நான் ஒரு டிஎஸ்பி, ஒரு சாதாரண வக்கீல் கிட்ட அடி வாங்கணுமா? அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்டோட மானமரியாதை என்ன ஆவறது? இதுதான், இப்படித்தான் உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்கிற. அவனை அடிக்க விட்டுருக்கணும், நீங்க அடி வாங்கியிருக்கணும். அதான் பாலிடிக்ஸ். டியூட்டியில இருந்த டிஎஸ்பிய அதுவும் ஒரு பொண்ணுன்னு பார்க்காம வக்கீல் அடிச்சுட்டாங்கிற விஷயம் மீடியால வந்திருந்தா எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்கும் தெரியுமா? நாடு பூராவும் எவ்வளவு பரபரப்பாகும் தெரியுமா? பத்தாததுக்கு இந்த மாதர் சங்கம் அது இதுன்னு வீதியில் இறங்கி போராடுவாங்க. அடிஷ்னலா இந்த ஆடியோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்துடும். அப்புறம் பார் கவுன்சில் இருந்து அவனை தூக்கிடுவாங்க. பொழுது போகாத 4 பேர் பொதுநல வழக்கு போடுவாங்க. டிவியில விவாத மேடைன்னு 4 பேர் உட்கார்ந்து அடிச்சுக்குவாங்க. கோர்ட்டு தானா முன் வந்து அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லும். நாமளும் அரெஸ்ட் பண்ணி ஜட்ஜு முன்னாடி நிறுத்துறோம்னா அவர் ரிமாண்ட் பண்ணிடுவாரு. போலீஸ் விசாரணைங்கிற பேர்ல அவனை கஸ்டடியில் எடுத்து உங்களை அடிச்ச ஒரு அடிக்கு வெளிக்காயமே தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டைல்ல போல போலன்னு பொழந்திருக்கலாம். மிஸ் பண்ணிட்டீங்களே சார். எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையா நடந்துட்டு தான் எனக்கு பழக்கம். இப்படி கிரிமினல் எல்லாம் யோசிச்சு எனக்கு பழக்கம் இல்ல சார். போலீஸ் எப்பவுமே போலீஸா யோசிக்க கூடாதுமா, கிரிமினலா தான் யோசிக்கணும். இந்த ஆடியோ வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப எல்லாம் வீடியோல மாற்றவனே அது நான் இல்ல மார்பிங்னு சொல்லிடுறான். ஆடியோல இருக்கிறது என் வாய்ஸ் இல்ல. எவனையும் வச்சு என்ன மாதிரி பேசி ரெக்கார்ட் பண்ணி போய் கேஸ் போட்டாங்கன்னு போய்கிட்டே இருப்பான். அவன்தான் அக்யூஸ்ட்னு தெரிஞ்சும் நம்ம ஆக்ஷன் எடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்றீங்களா சார்? நான் வேடிக்கை பார்க்க சொல்லல, வெயிட் பண்ணிட்டு இருக்க சொல்றேன்.
போலீஸ்காரன் அக்யூஸ்ட் அடிக்கிறான்னா ஒரே அடி மரண அடியா இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் எந்திரிக்கவே கூடாது. ஃபைனல் நாக் அவுட்டா இருக்கணும். சும்மா தொட்டு தொட்டு விட்டுட்டா அக்யூஸ்ட் அடிபட்ட புலி மாதிரி இருப்பான். அவனும் நிம்மதியா இருக்க மாட்டான், நம்மளையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான். புரியுது சார். சதி பண்ணணும்னாலும் சட்டப்படி பண்ணணும்ன்றீங்க. ஓகே சார். ஆமா, அந்த வடகத்தூர் கூட் ரோட்ல நடந்த ஆக்சிடென்ட் என்னாச்சு? இறந்து போன பேரண்ட்ஸோட உடம்ப கேட்டு யாருமே வரல சார். உங்க ஆர்டர் படி நாங்களே கிரீமேஷன் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்ப அந்த குழந்தைங்க எங்க இருக்காங்க? பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தோம். குழந்தைங்களை தேடி யாருமே வரல. யாராவது வந்து கேக்குற வரைக்கும் அவங்க பாதுகாப்பா இருக்கணும்னு என் வீட்டுலதான் வச்சிருக்கேன். பாத்துமா, எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறீங்க? அப்புறம் கோர்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். கூடிய சீக்கிரம் குழந்தைங்களை ஹோம்ல ஒப்படைக்கிற வழியை பாருங்க. டேக் கேர். ஓகே சார்.